கர்த்தனே என் துணையானே நித்தமோ எம் நிழலானே கர்த்தனே என் துணையானே எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார் எத்தனை வந்து சேர்ந்தாலும் अडे कलमाय मनुमा

இந்த நாளிலுமாய் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நேரத்தில் கத்திரி நான் சொத்து இந்நாளில் கடைசி நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம் உலகமும் கடைசி நாட்களை அறியாமல் தன்னுடைய பாதையிலே ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் கூட இன்றைக்கு தன்னுடைய கடைசி நாட்களை நினைத்து கொள்ளும்படியாக ஒரு தருணத்திலே வந்திருக்கிறது இதை நாமும் உணர்ந்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய விசுவாசத்துக்கும் சோதனைக்கும் ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது காரணம் என்று சொன்னால் உலகம் எங்கேயோ இருக்கிறது அழிவு எங்கேயோ இருக்கிறது இன்னும் முடிவு எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி ஏனோ தானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நேரத்திலுமாய் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் புறம்பாக்கி தன்னுடைய கடைசி நாட்களை நினைக்கும்படியாக முடியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் காரணம் என்று சொன்னால் உலகம் இன்றைக்கு பணத்தினாலே பொருளினாலே புகழ்ச்சினாலே தன்னுடைய விஞ்ஞானத்தினாலே எங்களை யாரும் அழிக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது எல்லாவற்றும் தேவன் நினைக்கும்படியாக கர்த்தர் ஒரு தருணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் விஞ்ஞானமானது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இராணுவம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது விஞ்ஞானம் இருக்கிறது சொல்லி தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது தான் என்று அமெரிக்கா இன்று கலகிக்கொண்டிருக்கிறது ஜப்பான் ஆனது உலகத் தோற்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும்மாக அணுகுண்டினாலும் பொருளாதாரத்தினாலும் நாங்கள் மற்றவர்கள் வீழ்த்தோம் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் ஜப்பானும் தலைவிணிக் கொண்டிருக்கிறது ரோம் அரசாங்கமும் கலை நிகழ்ச்சினாலும் கலைகினாலும் இருப்போம் என்று சொல்லி இருக்கின்ற ராம் ரோம் நகரமும் இன்றைக்கு தலை குனிந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காரியங்களிலே என்னால் யாரும் வீழ்த்த முடியாது என்று சொல்லி தலை நிமிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் இன்றைக்கு ஒரு சிறிய வியாதியின் நிமித்தமாக கலந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அதை நினைக்கும்படியாக தனத்தை கொடுத்திருக்கிறார் மாத்திரமல்ல அதற்கும் கூட அதற்கு மாத்திரமல்ல இன்றைக்கு கூட நாமும் கூட இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தின் காலங்கள் என்ன நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டங்கள் என்ற இதுவரைக்கும் நாம் ஏற்படும் ரட்சிப்பின் காரியங்கள் என்ன சத்தியத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் ஏற்ற ரட்சிப்பை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் என்று சொல்லி சோதிக்கும்படியான ஒரு காலக்கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே கூட இப்பொழுது நாம் கடைசி நாட்களிலே நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தன்னத்திலே இருக்கிறோம் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கொடிய வியாதியானது கொடிய ஒரு சூழ்நிலையானது உலகத்தை ஆட்டி படைக்க கொண்டிருக்கிறது சபைக்கு கூடி வர முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை சபை கூடுதல் விட்டு நாம் என்ன பண்ண தூரமாக இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே அடங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் என்ன இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தை ஆட்டி படைக்கொண்டிருக்கிறது இந்த மத்தியிலுமாய் கூட தேவன் நம்மை எப்படி அடைக்கலமாய் காத்து கொண்டிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை அடைக்கலமாய் காத்து கொண்டிருக்கிறார் காரணம் சொன்னால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் வாசிக்கும் மூன்றாம் மாசம் வாசிக்கிற வண்ணமாய் கருத்துடைய வசனம் சொல்கிறது வேடனுடைய கண்ணுக்கு கண்ணிகைக்கும் பாடான கொள்ளைக்கும் தப்பு என்ற வசனம் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆகினாலே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிற வார்த்தைன்னு சொன்னால் உலகம் பயப்படலாம் உலகத்தில் உள்ள காரியங்கள் பயப்படலாம் தலைவர்கள் பயப்படலாம் ஆனாலும் கூட கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களும் நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை என்று சொன்னால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்யவான்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது இப்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் எல்லா வித கண்ணிகைக்கும் கொள்ளைக்கும் கர்த்தர் நம்மை விடுவிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஏசையா ஐம்ப இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் பசங்க இப்படியாக சொல்கிறது மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் நம்முடைய தேவன் ஆகையினாலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் இந்த உலகத்திலே எந்த

நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னால் நாம் பயத்து நாவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் நாவியை பெற்றபடியினாலே ஒருபோதும் ஒரு சூழ்நிலை நாம் பயப்படாதபடிக்கு தேவனே இந்த நிந்தியை மாற்றும் எங்கள் கண்ணீரை தொடையும் எங்கள் தேசத்தில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் வியாதியில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பல தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆகியனாலே சுவாமி ஒரு ஆத்மா வீண் போவது உடைய சித்தம் அல்ல ஆகியனாலே தேவரை எங்கள் கண்ணிகளை தொடையும் என்று சொல்லி நாம் அதிகாரமே கூப்பிடும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு பதிலளிக்க தேவனாய் காணப்படுகிறார் நம் கண்ணீர்களை மாற்ற தேவன் இருக்கிறார் ஆகினாலே நாம் எதற்கும் பயப்பட அவசியமே தேவை கிடையாது ரட்சிப்பு நமக்கு தேவன் சகா காலம் நம்மோடு இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் ஆபத்து காலத்திலே நீங்கள் பயப்படுவானால் உங்களுடைய ஆவி குன்றிப்போகும் என்று சொல்லுகிறது ஆகினாலே இந்த ஆபத்து காலத்திலே நாம் பயப்படக்கூடாது நம்முடைய ஆவி குன்றி போகக்கூடாது என்று கொண்டு சொன்னால் கர்த்தர் தாமே ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நானும் விடுப்பேன் நீ என்னை மகிம்படுத்துவே என்று சொல்லி வாக்கு தத்துவமாக ஆணித்தரமாக நம்ம பல பலப்படுத்துகிற தேவன் ஆகினாலே இந்த நேரத்திலும் கூட நாம் நம்முடைய விசுவாசத்தை சோர்ந்து போகக்கூடாது நம் விசுவாசத்தை குன்றி போகக்கூடாது ஆகையினால் எப்பொழுதும் நாம் விசுவாசத்தோடு தைரியம் உள்ளவர்களாய் இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் இப்பொழுது கலகிக்கொண்டிருக்கிற இந்த பொல்லா வியாதிக்காகவும் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தாம் அதை விடுவிக்கிற அதை காப்பாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் அதே நீதிமொழியில் பதினாலில் வாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது மரண கண்ணுக்கு என்று தப்பு என்று வாசிக்கிறோம் ஆகினாலே இன்றைக்கு ஒரு பயம் இல்லை ஒரு பக்தி இல்லை தானோ தானோ என்று போகிறது காரியம் பெருமை பணம் புகழ்ச்சி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேக விசுவாச குடும்பங்களிலும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய பயம் இல்லாமல் காணப்படுகிறது ஒரு மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமே மரணத்தின் காரணம் சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு கர்த்துடைய பயம் தேவை ஒரு குடும்பங்களுக்கு கர்த்தருக்கு பயம் தேவை தன்னுடைய விசுவாசத்துக்கு கர்த்தருடைய பயம் தேவை ஆகினாலே பயப்படும் பொழுது கர்த்தர் எல்லாவித மரணத்துக்கும் தேவன் விளக்கிய காக்கிற அவனாய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல மோசியை சொல்லுகிறான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் காரணம்

கூட தேவன் இயேசையால் வாசிக்கிற தேவன் சகலத்தையும் சகல காரியங்களிலும் மன்னிக்க வல்லவராய் காணப்படுகிறார் கர்த்தர் தாமே இந்த நாளிலுமாய் கூட வருகிறதால் உபத்திரங்கள் மத்தியிலும் கூட எல்லாவற்றையும் மன்னித்து சகலத்தையும் விலக்கி காத்து தயவுள்ளவராய் இருந்து நம்மை விலக்கி காக்கிற வல்லவராய் இருக்கிறார் மத்திரமல்ல கிதியோனிலே வாசிக்க நியாதிபதியில் வாசிக்கும் பொழுது கிதியோன் சொல்கிறார் ஆண்டவரே இது எப்படி ஆகும் இது எப்படி எங்களுக்கு முடிவு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவர் கர்த்தர் சொல்லுகிறார் இருக்கிற பலத்தோடு போ இருக்கிற பலத்தோடு போகு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய முழங்கால்கள் நம்முடைய ஜபங்கள் இருக்கிற பலத்தோடு நாம் ஜெவிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்முடைய தானே நிந்தையை இருக்கிறதான வியாதிகளையும் இருக்கிறதான போராட்டங்களையும் இருக்கிறதான சூழ்நிலைகளையும் தேவன் தாமே மாற்ற வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் நாம் இன்றைக்கு வீட்டில் கூடியிருக்கும் பொழுது வீட்டில் ஜபிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் தாமே இருக்கிற பலத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்திற்கு இருக்கிறதான எல்லா வித தீராத வியாதிகளையும் காரில் போன்ற சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துல வரும்

நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிதாவே நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் நல்ல வேலைக்கு ஆஜிபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தரின் நல்லவர் சுவாமி இந்த வார்த்தைகளை கர்த்தாவி நீர் ஆசீர்வதித்த சுவாமி அதற்கேற்றபடி தேவன் நடத்த வேண்டும் ஆஜிபிக்கிறோம் எங்கள் சுற்றிருக்கிறதான எங்கள் தேசத்தின் மேலும் உலகத்தின் மேலும் இந்த பொல்லாத வியாதியை கர்த்தரை நீக்கி போடுவீராக சுவாமி பயப்படாமலும் கலங்கலாமல் இருப்பு இருங்கள் நாங்கள் ஒன்று தேவன் சொன்னோன்னாய் என் ஆண்டவர் எல்லா வித பயத்தையும் கலங்கத்தையும் நீக்கி போட்டு அண்டவரே இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த பொல்லாத அந்த வியாதியை ஏசோவேன் நாம் வந்து கடிந்து கொள்கிறோம் அண்டவரே பரவிருக்க அந்த பொல்லாத கொரோனா வியாதியை மேலும் பரவாதபடி கத்தர் காத்து கொள்வீராக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நாட்டுக்கும் தேசத்துக்கும் சுவாமி நீ விடுதலை கொடுக்க வேண்டுமா சுவாமி மரணத்தை கத்தாவி சிறுவையில் ஜெயித்த என் தேவனானவர் கூட ஏன்னா ஆண்டவர் கத்தாவை சோத்திரம் சகல வியாதிகளையும் பாவங்களையும் அக்குருமங்களையும் தேவன் நீர் மரணத்தை கத்தா ஜெயிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி சாபத்தை நீக்கும் ஆண்டவரே எல்லா பெருமையும் புகழ்ச்சியும் நீங்க போடட்டும் ஆண்டவரே ஒரு கூட கர்த்தர் மன்னிக்கு தயவு உள்ளவர் என்று வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவர் நீ மன்னித்து சுவாமி தயை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி விடுதலை தாரும் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும் ஆண்டவரையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி நீர் வல்லவர் என்பதும் நல்லவர் என்பதும் இந்த உலகம் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தரை நாம மெய்யப்பட வேண்டுமானாய் அண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தர் கிருபி செய்வதாக இறமைங்கிறாக இயேசுலும் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே